பல்லாவரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அங்க வந்து பாஜகவுடைய தொண்டர்களுக்கும் திமுகவுடைய தொண்டர்களுக்கும் இடையே இந்த வாக்குவாதம் நடைபெற்று வருவதை நம்ம வந்து காட்சிகளை நம்ம வந்து பார்க்கிறோம். செய்தியாளர் விக்னேஷ் முத்து களத்திலிருந்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, என்ன காரணத்தினால பாஜக திமுக தொண்டர்களிடையே வாக்குவாதம் நடைபெற்றது? இப்ப சென்னை பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கிரிக்கெட் மைதானத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சச்சு நேரத்தில் பல்வேறு அரசு திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார். இதற்காக ஒருபுறம் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களும் மறுபுறம் திமுகவை சேர்ந்த தொண்டர்களும் அதிக அளவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் தமிழகத்தைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர்கள் பலரும் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது பாஜக மற்றும் திமுக தொண்டர்களிடையே மோதல் என்பது ஏற்பட்டிருக்கிறது, வார்த்தை மோதல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் ஹச் ராஜா இந்த மேடைக்கு அருகே வந்து கொண்டிருந்த பொழுது திமுகவை சேர்ந்த தொண்டர்கள் பெரியார் வாழ்க என்று அவரை சுற்றி வளைத்து ஒரு கோஷங்களை எழுப்பினர். தொடர்ச்சியாக அப்பொழுது பாஜக தொண்டர்களும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க, பாரத் மாதா கி ஜெய் என்று ஒருபுறமும் அவர்களும் கோஷங்களை எழுப்ப தொண்டர்கள். இப்படியாக இந்த வார்த்தை மோதல் என்பது மிகப்பெரியதாக உருவெடுத்து தற்பொழுது இந்த மேடை, அதாவது இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் ஒரு பக்கம் பாஜகவை சேர்ந்த தொண்டர்கள் ஒரு பக்கம் வார்த்தை மோதலால் பேசி வருகிறார்கள், மறுபக்கம் திமுகவை சேர்ந்த தொண்டர்கள் வேறு கோஷங்களை எழுப்பி வருவதால் ஒரு லேசான சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறது. காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த வார்த்தை மோதல் என்பது தொடர்ச்சியாக இன்னும் நடைபெற்றுதான் வருகிறது. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து கொடுக்கப்படவில்லை என்று திமுக தொண்டர்கள் கைகளில் அந்த காலியான தண்ணீர் கேன்களை வைத்துக் கொண்டு கோஷங்கள் எழுப்பதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னதாக காவல்துறையின் உயர் அதிகாரிகள், அதே நின்று தமிழகத்தின் தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை நேரடியாக ஆய்வு செய்த போதிலும் அதே நேரத்தில் திமுக பாஜக தொண்டர்கள் இந்த வார்த்தை மோதலில் ஈடுபட்டிருந்ததால் பரபரப்பு நிலவியது. தற்பொழுது லேசான ஒரு அமைதி மீண்டும் திரும்பி இருக்கிறது. கார்த்திகேயன், பிரதமர் சென்னைக்கு வந்திருப்பது அரசியல் சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அல்ல, அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக. தமிழகத்தின் பல்வேறு திட்டங்களை, முடிந்த திட்டங்கள், புதிய திட்டங்களுக்கான தொடக்க விழா என திட்டங்கள் தான் சார்ந்து அரசு விழாவில் பங்கேற்பதற்காகவே அவர் வந்திருக்கிறார். எனவே தொண்டர்கள் இதை முழுமையாக உணர்ந்து அமைதி காக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய முக்கிய கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் இதை வலியுறுத்துவார்கள் என நம்பலாம். சிறு அசம்பாவிதம் கூட பிரதமருடைய பயணத்திட்டத்தில் பல பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். சட்ட ரீதியான, சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளை அரசுக்கு ஏற்படுத்தக்கூடும். பிரதமருடைய பயணம் முழுமையாக மிகச்சரியாக நிறைவடைந்து அவர் டெல்லி திரும்பும் வரை, மைசூர் திரும்பும் வரை அவரை வழியனுப்ப வேண்டியது நம் ஒவ்வொருத்தருடைய கடமை என இரண்டு கட்சியுடைய தொண்டர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் வாழ்க என திமுகவினரும் மோடி வாழ்க என பாஜகவினரும் முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முழக்கங்களை எழுப்ப வேண்டிய இடம் இதுவல்ல என்பதை தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அதை தொண்டர்கள் மத்தியில் புரிய வைத்து அவர்களை ஆசுவாசப்படுத்த வேண்டியது உடனடியாக தேவை என பிரதமர் புறப்பட்டார். இன்னும் சற்று நேரத்தில் அங்கே வர இருக்கிறார்.